ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹரி டாகிஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ்ல நல்லா ஹை சாலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கு எப்படி அப்ளை ஒரு நல்ல ஒரு ஹை சாலரி வாங்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதுனால காரணம் என்ன அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மெம்பர்ஸ் நிறைய பேர் கேட்டுவிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நல்ல ஒரு ஹை சாலரி ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஜாப் வாங்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரியான வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை பொசனில் சாலரி வாங்குறது எப்படின்ற விஷயத்தவங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒரு லைக்க್ರ ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. थैंक यू फॉर वाचिंग. அண்ட் once செகண்ட் welcome டு ஹரி டாகிஸ் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட்டுங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணன் பக்கத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளேருந்து ரெட்டாக கம்பெனியோட கிளைண்ட் இன்டர்வியூலாம் எங்கே இருக்காங்க என்ன பிளேஸில் என்ன சாலரி ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் நம்ம சேனலில் மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணுறப்போ இந்த கார்டு ஆப்ஷன் அதுமாதிரி ஒரு கால்னு சொல்கிறாங்க அந்தமாதிரி எல்லாமே நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கண்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் ஜிபே இல்லாட்டி ஃபோன்பே பண்ணிட்டு மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணிக்கலாம் லைவ் இன்டர்வியூ அப்டேட் விஷயம் நிறைய தெரிஞ்சிக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப்ல இன்டர்வியூ விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் விட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்மளால் நிறைய பேர் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு பார்க்குறப்போ சிங்கப்பூரில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் நல்ல ஒரு ஹை சாலியில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்ற மாதிரியான ஒரு விசா வச்சிருக்காங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் விசாவில் போய் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஒரு நல்ல ஒரு சாலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எப்படி இதெல்லாம் பாசிபிலிட்டின்னு பார்க்குறப்போ அந்த கவர்மெண்ட் ஒரு சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க ஒரு சில நாம்ஸ் வச்சுருக்காங்க அதுபடி நம்ம போய் ஒர்க் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஹை சாலரி கிடைக்குங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறப்போ இந்த பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி வருதுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சு ஒரு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்றதுக்குண்டான ஒரு ஆப்பர் தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு உங்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அந்த கம்பெனியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் அந்த கொடுக்கணும் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சரிப்பா இப்போ எப்படி ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு பார்க்கறப்போ அதுவும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இந்த எம்ப்ளாயமெண்ட் பாஸ்க்கு நான் விதிமுறைகள் முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் எப்படி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த எம்ளாயமெண்ட் பாஸ்க்கு நான் சொன்ன டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி வந்து கம்பல்சரி பார்ப்பாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஹையர் பொசிஷனில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஸபிள் வச்சுருப்பாங்க இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நீங்கள் யாரும் பார்த்துக்கலாம் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் பொதுவாகவே உங்களுக்கு மற்ற விசா பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நான் எடுத்து அடுத்த வீடியோவில் பண்ணுறேன் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ண போறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷன் வர மேனேஜ் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்த சிட்டிசனுக்கு நீங்கள் வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா கம்பெனிக்குமே சொல்லியிருப்பாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்குறப்போ சிங்கப்பூரோட கவர்மெண்ட் வெப்சைட்டில் என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் இருக்கின்றதை ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கெல்லாம் பார்த்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள அந்த வேலை கிடைக்கிறதா தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்ற மாதிரி அந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அதில் கிடைக்காத பட்சத்தில் ஃபாரினர்ஸ் வந்து நீங்கள் வெளிநாட்டுலேருந்து உள்ள வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போது நம்ம அவங்க ஹைர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ கிட்ட ஒரு தனித்திறமைகள் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் உங்களை ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜாப் சர்ச் பண்ணுறப்போ நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்கள் கிட்ட கம்யூனிகேஷன் மூலியமாக நீங்கள் போது கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் உங்களை வேலைக்கு எடுக்கிறவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப்பில் இந்த சேலரியில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு பார்க்குறப்போ ரொம்ப கான்ஃபிடண்டாக ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் ஸோ உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஜாப்லாம் அப்ளை பண்ணதுக்கான ஒரு சில வெப்சைட்ல நான் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் உடனே விசிட் பண்ணி போய் பார்த்துறாங்க ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் போகிற அளவுக்கு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஜாபாக பார்த்து உங்களுக்கு கேபபிலிட்டி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா யூ யூஜி டிகிரி முடிச்சிருப்பீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு கூட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்போ நல்ல மேேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் உங்கள் ரிசீம் காப்பின்னு சொல்லக்கூடிய சிவி காப்பிக்கு ரூபாய் அடி பண்ணிக்கோங்க அதோட டெமோ காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனல் இன்ஸ்டாகிராம் பேஸ்புகளை கண்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ஜாப் கிடைக்கும் ஒரு சில நாட்கள் ஆகலாம் லேட் ஆகலாம் ஆனால் கான்ஃபிடண்டாக அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்ம சேனல் மெம்பர் ஆப்ஷன் ஜன் பண்ணிக்கோங்க